நெக்ஸ்ட் ஐயாட்ட பேச விரும்புறவங்க கேள்வி கேட்க விரும்புறவங்க தயவு செய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் யூஸ் பண்ணுங்க. சுதா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். ஹலோ, பேசலாம் நீங்க. ஹலோ சார், நான் சென்னை ட்ரிப்ளிகேன்ல இருந்து பேசுறேன். ஆக்சுவலா நான் ஞான விடுதலை அப்படின்ற புக் மட்டும்தான் படிச்சிருக்கேன் உங்களோடது. எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து அதுக்கப்புறம் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க வந்து இந்த மெடிடேஷன் எல்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி உங்களோட கருத்து இருக்கு அப்படின்னு. எனக்கு ஜென்ரலாவே வந்து ரொம்ப வந்து கோபம் வரும். கோபம்னா வீட்டுல இருக்கிறவங்களோட வந்து ஏதாவது ஒரு சட்டுன்னு பண்ணிட்டாங்கன்னா நான் ரொம்ப அவங்க பண்ணின தப்ப விட ஒரு 3 மடங்கு ஜாஸ்தியா வந்து அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி பேசிடுவேன். இதுக்கு வந்து அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஏன் பண்ணினோம். ஆனா நெக்ஸ்ட் டைமும் நான் அதே மாதிரி தான் பண்ணுவேன். அப்போ என்ன, நீங்க மெடிடேட் பண்ணணும், அப்பதான் நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உங்களோட கருத்து வந்து நீங்க மெடிடேட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. சோ அதை பத்தி என்னோட இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு நீங்க அந்த மாதிரி பண்ண வேண்டாம்னு சொல்றீங்களா? அப்ப நான் எப்படி இதுல இருந்து மீண்டு வர முடியும்னு உங்களோட கருத்து சொல்லணும் சார். அதாவது இப்போ நீங்க ரெண்டையும் கூட்டினா 4ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மெடிடேஷன் தேவையா? இல்ல, அந்த மாதிரிதான். அதே மாதிரி வந்து ஞானத்தை பெறுறதுக்கு மெடிடேஷன் தேவை இல்லை. அதனால மெடிடேஷனே பண்ணக்கூடாதுங்கிற அர்த்தம் இல்லை. மெடிடேஷன்ல பல நன்மைகள் இருக்கு. அதனால மெடிடேஷன் வந்து பல நன்மைகளுக்காக பண்ணலாம். ஞானத்துக்காக, ஞானம் பெறதுக்காக நீங்க மெடிடேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மெடிடேஷனுக்கு விரோதம் அதில் நாமளே மெடிடேஷன் கற்றுக் கொடுக்குறோம். அதனால மெடிடேஷனையும் ஞானத்தையும் இணைக்க வேண்டாம்னு சொல்லுவோம். அது வேற, இது வேற. இது வந்து ஞானம்ங்கிறது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுறோம். ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தியானம் தேவை. தியானத்துக்கு நீங்க இவ்வளவுதான் தியானம் பண்ணாலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வராம கூட போயிடலாம். அதனால தியானம் பண்றவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா ஞானம் வந்துடும் கேரண்டி கிடையாது. ஆனா அதே நேரத்துல தியானமே பண்ணாதவங்களுக்கு கூட ஞானம் வர்றதுக்கு வாய்ப்பு. ஒரு ரூட்டு, இது ஒரு ரூட்டு. பட் இருந்தாலும் தியானம் வந்து மோசமான ரூட்டு கிடையாது. தியானமே நல்ல ரூட்டு தான். அதனால அந்த ரூட்லயே பயணம் பண்ணலாம். இப்ப இதுல என்னன்னா, உங்களுக்கு கோபம் வருதுன்னு சொல்லி சொன்னா, நீங்க நல்லா பாத்துட்டீங்கன்னு சொன்னா கோபம் வருதுன்னு கேட்டுங்களேன். உங்களுக்கு உங்களுக்கு உட்பட்டவங்களா இருந்தாங்கன்னு சொன்னா உடனே நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கீங்க. கோபத்தை ஏற்படுத்தினவங்க வந்து உங்களுடைய ஹையர் ஆபீசர் கிட்ட வச்சுக்கிடுங்களேன். கோபம் வந்து அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டேன். அப்ப என்ன காரணம்? அப்ப அங்க வந்து அந்த கோபம் இருக்கிற நேரத்திலயும் அறிவு அங்க இருக்கத்தான் செய்யுது. அந்த அறிவு வந்து இந்த கோபத்தை காட்டலாம், இங்க காட்டக்கூடாதுன்னு சொல்லி அறிவு வந்து பாகுபடுத்தி கொடுக்குது. என்ன பண்ணிடுறீங்க, கோபத்தை காட்டிக்கிடலாம்னு அனுமதி ஒரு இடத்துல கொடுக்குறீங்க, ஒரு இடத்துல கோபத்தை ஒரு அனுமதி கொடுக்குறீங்க. அதனால இந்த வந்து கோபம் வந்து உங்களை அறியாம வருது. கோபத்தை வந்து நீங்க அது மேலதிகாரியா இருந்தாலும் சரி, கீழதிகாரியா இருந்தாலும் சரி, கோபம் வந்து அறியாம வந்துடும். அது எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு உங்க கையில தான் இருக்கு. அதனால அந்த எக்ஸ்பிரஸ் பண்றது வந்து காலப்போக்கில் நீங்களே அதை நாகரிகமா இன்னும் கொஞ்சம் இது வேண்டாம், இது நம்ம காட்ட வேண்டாம்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணினீங்கன்னு சொன்னா அந்த உங்க முடிவு கட்டப்படும். கோபம் வந்து ஒரு தடவை வந்துட்டாங்கன்னு கூட அதே சூழ்நிலை ரெண்டாவது தடவை வரும் பொழுது சரி, போன கோபத்தினால நிறைய பிரச்சனைகள் ஆகி போச்சு, கோபத்தை காட்ட வேண்டாம்னு சொல்லி முடிவுக்கு வந்து நீங்க கோபத்தை இருக்கலாம். ஏன்னா கோபம் வர்றது இயற்கை, காட்டுறது இயற்கை தான். அப்போ நான் இன்கேஸ் நான் தியானம் பண்ணி அதை ட்ரை பண்ணலாம், இதனாலும் பண்ணிக்கலாம். நீங்க பண்ணி பாருங்க. தியானம் வந்து நல்லதுதான். தியானத்துல பல நம்பிக்கை கிடைக்குது. அது அதுக்காக நீங்க தியானம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா சிலவங்க தியானம் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாகுதுன்னு சொல்றவங்க கூட இருக்கிறாங்க. அதனால தியானம் வந்து கோபத்தை குறைக்கிட்டு எல்லாம் கேரண்டி சொல்ல முடியாது. ஆனா இது வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா கோபத்தை கூட நீங்க ரெகுலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து உங்க கைக்குள்ள உட்பட்டதுதான். அந்த ரெகுலேஷன் நம்பிக்கையில ஒரு இருக்கு. அது இதுக்கு தியானம் பண்றதுனால உங்களுக்கு ரெமடி கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. தியானம் வந்து ஜெனரலா உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். கோபத்துக்காக மட்டும் இல்ல, ஜெனரலா உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். சரி, அப்ப அது என் கையில தான் இருக்கு. நீங்க உங்களோட புக்ஸ்ல வந்து இப்போ நீங்க அந்த ஞான விடுதலை நீங்க என்ன கொடுத்துருக்கீங்கன்னா, உங்களுக்கு கோபம் எது எந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்தாலும்
அந்த ஃபீலிங் வந்து தானா வர்றதுதான். சோ ஏன் எனக்கு இப்படி வருதுன்னு யோசிக்காம அதை விட்டுட்டா அதுவே போயிடும். அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சா அதை புடிச்சு வச்சுருவோம். அதுதான் உங்களோட கருத்து. அதாவது நீங்க எல்லாத்தையும் மைண்டே வந்து ஒரு லிபரேட்டட் கண்டிஷனுக்கு வந்துடும். எதையுமே பிடிச்சிக்காதபடி இப்ப ஒரு ஆறு வந்து ஃப்ரீ ஆஃப் ஃப்ளோல ஓடிட்டு இருக்கிற ஆறு வந்து அந்த ஆற்றுல என்ன கலந்தாலும் எல்லாத்தையும் அப்படியே அடிச்சுட்டு போய் எல்லாத்தையும் அது எப்பவுமே தன்னை தானே சுத்தப்படுத்தி விடும் பாத்தீங்களா? அந்த மாதிரி உங்க மைண்ட் வந்து அது எதையுமே தங்க வச்சுக்கிறது இல்ல. எந்த அழுக்கு சேர்ந்தாலும் கூட எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி உங்க மைண்ட் வந்து ஒரு புனித பிரவாகமா மாறிடும். அதுல வந்து நீங்க இன்னும் புக்ல வந்து இன்னொன்னு மென்ஷன் பண்ணிருக்கீங்க சார். இதுதான் வந்து நம்ம இந்த நீங்க சொல்ற இந்த ஞானத்தை அடையறதுதான் வந்து முக்தி நிலைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல. முக்தி அடையறதுனால அந்த மனசு வந்து லிபரேட்டட் மைண்டா மாறிடும். ஒரு ஃப்ரீ ஃப்ளோ மைண்டா மாறிடுது. அந்த ஃப்ரீ ஃப்ளோ மைண்டா மாறுறதுதான் முக்தி. ஆனா இப்ப சிலர் வந்து தெரியல, நான் இது ரொம்ப சில்லி க்வெஸ்டனா இருக்குமா இல்ல இது ரெலவெண்டா இருக்குமான்னு இப்போ நான் உங்ககிட்ட கேக்குறது. இப்போ சிலர் என்ன சொல்றாங்க, தனக்குள்ள இருக்கிற கடவுளை உணர்றதுதான் முக்தி நிலை, அடுத்த பிறவி இருக்காது அந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்ல? இல்ல, அதாவது எத்தனையோ விதமான வழிமுறைகளை சொல்றது. அந்த வழிமுறைகள்ல அதெல்லாம் வந்து தனக்குள்ள உள்ள கடவுளை உணர்றதுன்னு சொன்னாலே அது யோகா ப்ராசஸ் மாதிரி மாறிடும். அது அந்த யோகம் எல்லாமே நம்மளை கொஞ்சம் ஒரே நிலைக்கு தான் கொண்டு போகும். அது ஞானத்தை கொடுத்தாங்கலாம் சொல்ல முடியாது. அது அவங்க அந்த நிலைக்கு போனாலும் கூட அடுத்தாப்புல எப்படினாலுமே கேஸ்ல அந்த எல்லாத்தையுமே விடுறதுங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வரணும். எதையுமே பிடிக்கிறதுங்கிற நிலைமைக்கு வரக்கூடாது. எல்லாத்தையும் பிடிக்கிட்டே போற மாதிரி வந்துன்னு சொன்னா உங்களுக்குன்னு சொல்லி வெறும் எந்த ஸ்டேட்டுமே இல்லாம போயிடும். நீங்க எந்த ஸ்டேட்டுமே இல்லாம இருக்கிறதா உண்மையிலேயே முக்கிய நிலை. நீங்க எதையாவது பிடிச்சு வச்சிருக்கீங்கன்னு ஒரு உரை நிலைக்கு போயிடுறீங்க. உரை நிலைங்கிறது லிக்விட் ஸ்டேட் கிடையாது. உரை நம்ம மைண்ட் வந்து லிக்விடாவே இருக்கணும். அந்த கடவுள் தனக்குள்ள கடவுளை உணர்றது ஒரு ஃப்ரோசன் ஸ்டேட் சொல்றீங்களா? எனக்கு அது கரெக்ட்டா புரியல. நம்ம அது ஃப்ரோசன் ஸ்டேட்டா தான் இருக்கும். ஏன்னா ஒரு பயிற்சி பண்றீங்க பாத்தீங்களா, ஒரு பயிற்சி மாதிரி பண்ணும் பொழுது ஏதோ ஒரு முயற்சி பண்றீங்க, எதையோ ஒரு இடத்துல மனசை போக்கஸ் பண்றீங்க, பண்ணும் பொழுது என்னன்னா எதையோ ஒரு வகையில அங்க ஒரு ஃபார்மேஷன் ஏற்பட்டிருக்கு. பிகினர்ஸுக்கு எல்லாமே பண்ணலாம், தப்பு பண்ணிட்டு ஒண்ணு எல்லாத்தையும் பண்ணலாம். ஆனா அது ஸ்டேஜிங்க அது வராது. ஓகே சார், ஒரே ஒரு லாஸ்ட் க்வெஸ்டின். நான் உங்களோட நிறைய புக்ஸ் படிக்கல கேட்கல அவ்வளவா. உங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் அதை பத்தி இந்த ஃபோரம்ல சொல்ல முடியுமா இல்ல? இது இல்ல, கடவுள்ங்கும்போது நம்ம சாஸ்திரங்களே என்னன்னு சொல்லி சொன்னா பிரம்மம்னு ஒரு அம்சத்தை சொல்லுது, ஈஸ்வரன்னு ஒரு அம்சம் சொல்லுது. ஈஸ்வரன்ங்கிறது வந்து இப்ப நம்ம மனிதன் எப்படி ஒரு ஜீவ வியக்தின்னு சொல்ற மாதிரி ஈஸ்வர வியக்தின்னு சொல்லி ஒரு ஒரு வடிவத்துல ஒரு உருவத்துல சில சக்திகளோட இருக்கிறது வந்து ஈஸ்வரங்கிற அம்சத்துல உள்ள அம்சமா சொல்லுது. அதே மாதிரி ஹியூமன் பீயிங்கிற மாதிரி நம்மள ஒரு அம்சமா சொல்லுது. இதெல்லாம் சூக்ம சரீரங்கள்னு சொல்லக்கூடியதுல நம்முடைய சூக்ம சரீரங்கள் வேற, ஈஸ்வரனுடைய சூக்ம சரீரம் வேற. ஈஸ்வரனுடைய சூக்ம சரீரத்துல கொஞ்சம் நம்மளுடைய பொட்டன்சியாலிட்டி பவர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நம்முடையது வந்து அந்த அளவுக்கு இல்லாதபடி கொஞ்சம் ஓரளவு ஆவரேஜா இருக்கும். இதெல்லாம் பீயிங் ஈஸ்வர அம்சம்னு சொல்லி ரெண்டாவது விரிச்சு சொல்றது. பிரம்மம்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் வேற ஜீவன் வேறன்னு வித்தியாசமே கிடையாது. எல்லாமே பிரம்மத்தால் ஆக்கப்பட்டதுன்னு சொல்லி எல்லாம் உழப்போம். அதனால நீங்க எது எடுத்துக்கலாம். நீங்க வந்து எல்லாமே நமக்கு வந்து அந்த வகையான உண்மை. நம்ம வந்து அந்த உண்மையை நீங்க ஃபாலோ பண்ணி போறோம். அது உண்மைதான் போய் கிடையாது, இது உண்மைதான் இதுவும் போய் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டா போதும். புரிஞ்சுக்கிட்டு மைண்ட் ஃப்ரீயா விடுறதுன்னா என்னங்கிறது அது புரிஞ்சுன்றாலே போறோம்னு சொல்றீங்க. எனக்கே ஆக்சுவலி சம்டைம்ஸ் இந்த திடீர்னு ஒரு இந்த குவாரண்டைன்ல இருக்கிறதால ரொம்ப வெட்டியா இருக்கிறதாலயோனவோ சரி என்ன இந்த தன்னை அறியறது தன்னை உரிய உணர்றது அதை பத்தி எல்லாம் என்ன அப்படின்னு ரொம்ப அதை பத்தி ரொம்ப பாத்துட்டே இருந்தேன். பாத்துட்டே இருக்கும்போது அது பாத்துட்டே இருக்கும்போது நடுவுல ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகி
எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், நம்ம மட்டும் நார்மலாவே இருந்துட்டு போலாமா, எதுக்கு அது இருக்கோ இல்லையோ உண்மையோ இல்லையோ தெரியல, நம்ம பேசாம நார்மலா நம்ம எப்போதும் இருக்கிற மாதிரி ஜாலியா இருந்துட்டு போலாமேன்னு தோன்றது. சோ அதுதான் அந்த ஃப்ரோசன் ஸ்டேட் சொல்றீங்க, அதுக்குள்ள போய் ஒரு மாதிரி அதுக்காக மெனக்கடுறது, ஒரு மாதிரி மெனக்கடுற மாதிரி இருக்கு. நான் அந்த மாதிரி அதை போய் தேடி போறதோ இல்ல உணரணும்னு அதை நான் அந்த அளவுக்கு எல்லாம் நான் போகல, ஜஸ்ட் இப்பதான் நான் என்னன்னு பாக்க போகும்போது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப மெனக்கட்டு ஸ்ட்ரெயின் ஆற மாதிரி இருக்கு. கரெக்டா சொல்லணும்னா நம்ம அதுக்கு நார்மலாவே இருந்துட்டு போலாமே, எதுக்கு இப்படி எல்லாம் கஷ்டப்படணும், அந்த வாழ்க்கை இப்படி எல்லாம் கஷ்டப்படணுமா, நம்ம நார்மலாவே இருந்துட்டு போலாமேன்னு தோன்றது. அததான் நீங்க அந்த ஒரு பிடி நாம சொல்றது அந்த நார்மலா இருக்கிறதுதான், நம்ம நார்மலா முழுமையாவே நார்மலா இருக்கிறதுன்னா என்னங்கிறது, முழுமையாவே நார்மலா இருக்கிறது தான் அந்த லிபரேஷன்ங்கிறது. எல்லாமே தெரிய வேண்டியதுதான், எதுலயுமே நம்ம லாக் ஆயிடக்கூடாது. ஓகே, அதை பத்தி ஜஸ்ட் தெரிஞ்சுட்டு அதுலயே புடிச்சுக்க வேண்டாம். ஆமா, நம்ம நமக்குன்னு சொல்லி எந்த நமக்கு தேவைக்கு எடுத்துக்கலாம், மற்றபடி நம்ம ஃப்ரீ ஃப்ளோல நம்ம கிட்டே இருக்கணும். ஒரு ஆறு வந்து ஃப்ரேட்டா இருக்கக்கூடிய ஆறு வந்து பிரவாகமா போற மாதிரி நம்மளுக்கு மைண்ட் வந்து ஒரு பிரவாகமா போயிட்டே இருக்கணும், எங்கேயுமே லாக் ஆகும். சரி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச் சுதா கிருஷ்ணமூர்த்தி, நீங்க எப்பவும் வந்து கேள்வி கேட்கலாம்.